மாதிரி நல்ல ஹைபோதசிஸ் எப்படி என்ன பண்ணுவார், அவர் முன்னாடி இருக்க எல்லா விஷயமும் அவருக்கு ஈக்குவல். ஸோ பாப்புலேஷனும் சாம்பிளும் மெஷர்மெண்ட் எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. ரெண்டு சாம்பிள் எடுத்துக்கிறீங்களா, அப்போ நல்ல ஹைபோதசிஸ் என்ன சொல்லணும், ரெண்டு சாம்பிளோட மெஷர்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போது ஈக்குவலாக இருக்குது சேமாக இருக்குதுன்னு நம்ம டைரெக்டாக சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலாக உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அதே மீனிங்கில் எப்படி நீங்கள் அசைன் பண்ணணும் அப்படின்னா, தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ். சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ், டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது, நம்ம குறிப்பிடத்தக்க மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னால் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ். நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ்னால் குறிப்பிடத்தகுந்த மாறுபாடு வித்தியாசம் இல்லை. அப்போ வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் மோரோலஸ் லைக் சேம், சேம் மாதிரி தான். அப்போ நம்ம இங்கே நல்ல ஹைபோதசிஸ் எப்பவும் என்ன சொல்லணும், சேம்னு சொல்லணும். அப்போ அதுக்கான ஒரு ஈக்குவலண்டான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான் என்ன, தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாம்பிள்ஸ், இல்லைனா பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள்.